வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து பத்மநாபபுரம் அரண்மனைக்கு தான் போயிட்டுருக்குறோம். இது வந்து நாங்கள் நாகர்கோயிலேருந்து போயிட்டுருக்குறோம். இந்த அரண்மனை வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பத்மநாபபுரம் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரண்மனை தான் இது. இந்த அரண்மனையை வந்து கல்குளம் அரண்மனை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இது வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கட்டப்பட்ட இந்த அரண்மனையாக இருக்கிறனால இதை வந்து கேரள அரசுடைய கட்டுப்பாட்டின் கீழ், அதாவது கேரள அரசின் தொழில் துறையால் வந்து இது பராமரிக்கப்பட்டு வருது. இந்த அரண்மனை சுற்றி வந்து கருங்கல்லாலான கோட்டை அமைஞ்சிருக்கு. இந்த அரண்மனையை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து நம்ம அங்கே வந்ததுமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்கிறாங்கன்னா, செப்பல் எல்லாமே ஒரு இடத்துல வந்து கொடுக்க சொல்கிறாங்க. கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து டிக்கெட் எடுத்த பிறகு தான் நம்ம உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து நமக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அதுக்குன்னா அதாவது அதுக்கு தனியாக பே பண்ணுறது, எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து இந்த டிக்கெட் கவுண்டரில் நம்ம கேட்டால் அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த அரண்மனைக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய பகுதியான வேலிமலையின் அடிவாரத்தில் தான் இந்த அரண்மனை வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது இதை நம்ம பார்க்கும்போதே தெரியும், இதில் இருக்க இந்த மலைகளை சுற்றி இந்த மேகங்கள் எல்லாமே தொட்டுக்கிட்டு இருக்கிறது போல் இருக்கும். இது வந்து திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்கிறது போலவும், திடீர்னு பார்த்தா மழை பெய்கிறது போலவும் அந்த மாதிரி இருக்கும். இதை பார்க்குற உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இங்கே கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அரண்மனைக்குள்ளே நம்ம போய் பார்க்க போகிறதுக்குள்ளே இந்த அரண்மனை பற்றிய சில தகவல்கள் எங்களுக்கு தெரிஞ்சது, அங்கே சொன்னதில் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது போக இன்னும் தகவல்கள் நான் சொல்லாதது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்களும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, உள்ளே போய் நீ ஒருவேளை இந்த வீடியோவில் இல்லாத இடங்கள் நீங்கள் பார்த்துருந்தா அதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அதாவது இந்த அரண்மனை வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட ரவிவர்ம குலசேகர பெருமாள் அப்படிங்கிறவரால் 1601 ஆண்டு வந்து இதை கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து இந்த ஃபுல் அரண்மனை அவர் வந்து கட்டலை, அதாவது தாய் கொட்டாரம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதியை மட்டும்தான் இவர் கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அடுத்தது ஆட்சிக்கு வந்து அவருடைய மருமகனான அனிலம் திருநாள் மார்த்தாண்டவர்மா அவருடைய காலத்தில் தான் இந்த அரண்மனை வந்து விரிவுபடுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இது வந்து கேரள கட்டடக்கலைக்கு வந்து ரொம்ப சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறதோட இது வந்து காலங்காலமாக புதுப்பிக்கப்பட்டு வரதா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த அரண்மனையில் வந்து எல்லா பகுதியிலையும் வந்து இயற்கை ஒளி வரக்கூடிய அளவுக்கு தான் இதை வந்து கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம உள்ளே போகும்போதே இது வந்து இயற்கையாக வெளிலேருந்து வரக்கூடிய ஒளியை தவிர வேறு உள்ளே வந்து மின் விளக்குகள் எதுவுமே இருந்தது போல் இல்லை. இங்கே வந்து கேரள பாணியில் கட்டப்பட்ட இந்த அரண்மனையில் வந்து சீன பாணி அங்கே உள்ள சிம்மாசனம் மாதிரி இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒருவேளை அங்கேருந்து தரப்பட்டதா இல்லைன்னா ஒருவேளை அன்பளிப்பாக தரப்பட்டதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற போலவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து இந்த அரண்மனை உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெளியிலேருந்து பார்க்குறப்ப நம்ம என்ட்ரன்ஸ் இது எல்லாமே இப்படி தான் இருக்குது. இது வந்து நிறைய மர வேலைப்பாடுகள் எல்லாம் சேர்ந்து கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கருங்கல்லாம் இதுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. நம்ம உள்ளே நுழையும் போதே தெரியும் கருங்கல் தான் பில்லராகவே இருக்குது. அதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து நமக்கு நல்ல மர வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கிறாங்க. உள்ளே நுழையும் போது நமக்கு வந்து இப்படி ஒரு கட்டில், அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு சேர் போல் தான் இருக்குது. இப்போ பார்த்துட்ருக்குற உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அரண்மனையுடைய நுழைவு நம்ம வந்திருக்கிறோம்ல, இதை வந்து பூமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய மர வேலைப்பாடுகளுடன், அப்புறம் ரெட்டை மரக்கதவு, கருங்கல் இதழுடைய ஹெல்ப்பால் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த கதவில் வந்து 90 வகை தாமரைகள் வந்து செதுக்கப்பட்டு இது வந்து கேரள பாரம்பரியம் வந்து இருக்கிற போல் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஸ்டெப்பில் தான் ஏறி போகணும். இது வந்து ரொம்ப குறுகலாக ஒருத்தவங்க மட்டும்தான் ஏறி போக முடியும். இது வந்து அந்த காலத்தில் இதை வந்து ஒரு சேஃப்டிக்காக கூட இப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இப்படி தான் உள்ளே போக வேண்டியது இருக்குது. இங்கே வந்து லைட்டு வெளிச்சம்னு எதுவுமே கிடையாது, வெளியிலேருந்து வர அந்த சூரிய ஒளி மட்டும்தான் இங்கே வெளிச்சம் இருக்கும். இந்த அரண்மனையில் வந்து அன்னதானம் கூட இருக்குது. அது வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து இது ரொம்ப பெரிய அளவில் உள்ளது. அதுக்கப்புறமா வந்து இந்த உணவு கூடத்தில் வந்து சீன ஜாடிகள், நிறைய ஜாடிகள்லாம் வச்சுருக்குறாங்க. அது வந்து இந்த உணவு பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த ஜாடியில் போட்டு பயன்படுத்தினாங்க. உணவுப் பொருட்கள் எல்லாமே வைக்கிறதுக்காக தான் அந்த ஜாடி வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Thank you.
அப்புறமா வந்து தாய் கொட்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரண்மனையுடைய மிக பழமையான பகுதி இருக்குது. இது வந்து கேரள பாணியில் கட்டப்பட்டிருக்கு. அதாவது 4 8 வீடு அப்படிங்கிற பாணின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களா, இந்த ஜன்னல் போல் இருக்கிறது இது எல்லாமே நம்ம உள்ளே இருந்து வெளில பார்க்கலாமே தவிர வெளியில் இருக்கிறவங்க யாருமே உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. இது எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன்னா எதிரிகள்லாம் வரும்போது நம்ம உள்ளேருந்து நம்ம வெளில இருக்கிறவங்கள பார்த்துக்கலாம், ஆனால் அவங்க வந்து நம்மளை பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி தான் இது எல்லாமே வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுவர்கள் எல்லாமே கருங்கல்ல வந்து நம்ம விளக்கு ஏற்றி வைப்போம்ல, அகல் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்போம்ல, அதே போல் கருங்கல்லே குழியெல்லாம் வச்சுருக்குறாங்க. அதில் எண்ணெய் விட்டு அதில் வந்து விளக்கு ஏற்றுறது போல் எல்லாமே வச்சுருந்தாங்க. இது வந்து வெளிச்சம்னு எதுவுமே தனிப்பட்ட வெளிச்சம்ல நீங்கள் பார்த்துட்டுருக்குற உங்களுக்கே தெரியும், வெளியிலேருந்து வர வெளிச்சம் மட்டும்தான், உள்ளே வந்து லைட்டிங் அது எதுவுமே இல்லை. அடுத்தது வந்து மந்திரசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மன்னருடைய அரசவையாக இருந்த கட்டடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். இதுவுமே வந்து மரத்தால் கட்டினது தான். அதுக்கப்புறமா உப்பரிகை மாளிகை அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து 4 அடுக்கு மாளிகையாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த கட்டில் வந்து அரசருடைய கட்டில்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 63 வகையான மூலிகைகள்லாம் சேர்ந்து வடிவமைக்கப்பட்ட கட்டில், மூலிகை கட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேல் தளத்தில் தான் அரசருடைய படுக்கை அறைகள் இது எல்லாமே இருந்ததா இதை சொல்கிறாங்க. 2 தளத்தில் வந்து அரசர் படிக்கிறதுக்கு அப்புறம் உபவாசம் இருக்கிறதுக்குள்ள அறைகள் இருக்குன்னையும், மேல் தளத்தில் வந்து பூஜை செய்கிறதுக்குள்ள அறைகள் இருக்குது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு குளம் இருக்குது. இது எல்லாமே கிரீன் கலரில் பாசி பிடிச்சிருந்த போல தான் இருக்குது. போயிட்டுருக்கோம் அப்படின்னா தெற்கு கொட்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது வந்து தாய் கொட்டாரத்தை போல் இது வந்து ரொம்ப பழமையாக உள்ளதான். இதை வந்து இப்போ மியூசியம் அருங்காட்சியகமாக இதை வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் போய் பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அரண்மனையில் பயன்படுத்தின பொருட்கள், அரசர் பயன்படுத்தினது இந்த வால் இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் மண்பானைகள், அதுக்கப்புறம் ஜாடிகள், அவங்க பயன்படுத்தினது, அவங்க வந்து வீணை, இது எல்லாமே அதாவது என்னெல்லாம் பயன்படுத்தினாங்களோ இப்போ பாதுகாக்கப்பட்டுருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. Thank you.
அப்புறமா நம்ம மியூசியம் பார்த்துட்டு வரவழில் வந்து நமக்கு வந்து கெஸ்டெல்லாம் தங்கக்கூடிய அந்த மாளிகையெல்லாம் இருக்குது. ஸோ அங்கே நாங்கள் போய் பார்க்கல. அதுக்கப்புறமா நாங்கள் டைரெக்டாக வர ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கே அப்படின்னா நவராத்திரி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே வந்து ஏதாவது விசேஷங்கள் நவராத்திரி இந்த டைம்லலாம் வந்து நடன நிகழ்ச்சிகள்லாம் வைப்பாங்க. மண்டபத்தில் வந்து அரசர்கள் வந்து மண்டபத்துக்கு உள்ளே இருந்து நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்களாம். அதே போல் அரச குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து அவங்க பார்க்குறதுக்கு வந்து மண்டபத்துக்கு அருகிலே வந்து அறைகள் அமைச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அந்த அறைகளில் இருந்து மர துளைகள் இருக்கும்ல அது வழியாக இங்கே நடக்கக்கூடிய நடன நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இது எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து டைரெக்டாக வெளியில் வந்துட வேண்டியது பத்மநாபுரம் அரண்மனை கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நான் சொல்லியிருந்தாலும் ஏதாவது மிஸ்டேக் தவறுகள் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்க பெரியவங்க எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. பசங்கள்லாம் பார்க்க வேண்டிய இடங்கள் அவ்வளோ அழகாக ரொம்ப இயற்கையோடு ஒன்றிய ஒரு இடமாக தான் இந்த பத்மநாபுரம் அரண்மனை அமைஞ்சிருக்கு. இன்னும் கிளம்ப போகிறோம். நம்ம வந்து செப்பல்லாம் கொடுத்து டோக்கன் வாங்கியிருப்போம்ல அது எல்லாமே நம்ம வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளில கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாலாம் வந்து இங்கே உள்ளே போகிறதுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா வெளிச்சம் வந்து நமக்கு வந்து இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும்தான், சூரிய ஒளியில் வரக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும்தான். அதனால ரொம்ப லேட்டானால் அங்கே உள்ளே எல்லாமே இருட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால லேட்டாக வந்து உள்ளே அனுப்புகிறதா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற போல் கொஞ்சம் சீக்கிரமாக போய் பாருங்கள். மேக்சிமம் வந்து 4 to 4:30 வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. நம்ம சுற்றுலா அங்கேயாவது போனால் இது வந்து ரொம்ப நல்ல பிளேஸ், நீங்களும் வந்து பாருங்கள். அடுத்தது ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். டாடா பாய்.